ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Hi, I'm Madhushri. The first time I'm doing my solo musical show in Chennai. I'm very excited. Please join me on 23rd April at Music Academy at 6 p.m. திமுக உடல் பட்டியலும் திமுக சொத்து பட்டியலும் திமுக கோப்புகள் அப்படின்னு மாறிடுச்சு. அந்த கோப்புகள்னா என்ன சொல்ல வராங்க? ஏன்னா கோப்புகள் டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு அந்த அவர் அந்த வாட்சு குறித்து பேசிய பிறகு ரெண்டு கேள்விகள் எழுந்து விட்டது. இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ரஃபேல் வாட்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரெண்டு புதிய கேள்விகள் எழுந்துருச்சு. பார்க்குறேன், ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்வது முதல்ல ஏற்புடையதாக இல்லை. உனக்கு வந்து மாசம் 7-8 லட்சம் ரூபா செலவாகுது, அதெல்லாம் நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் என்ன கேள்வி இல்லைன்னா, யார் அந்த நண்பர்? இதெல்லாம் கொள்ளடிக்கப்பட்ட பணமா ஊழல் பணமா? ஆமாம், கொள்ளடிக்கப்பட்டதா ஊழல் பணம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஜெகத் ரட்சகன் அவர்கள்ட்ட இன்னைக்கு 50,000 கோடி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திமுக வந்த பிறகு அதிமுக மேல எல்லா அமைச்சர்கள் மேலேயும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தனி நிதி ஒன்றும் அமைக்கப்பட்டு இவரெல்லாம் தண்டிக்கப்படுறோம் சொல்லி சொன்னாங்க. இந்த 2 வருஷத்துல எத்தனை அமைச்சர்கள் மேல அட்லீஸ்ட் அரெஸ்டாவது பண்ணிருக்காங்க? கிட்டத்தட்ட 2 பேரும் எப்படி பழிவாங்க முடியுமா பழிவாங்க முடியாதாங்கிற அளவுக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்து பார்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அவங்க சிறையில் போடுறது, அவங்க சிறையில் இந்த மாதிரி காட்சிகளை பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அல்வா மாதிரி விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜெயலலிதா அதை சும்மா விட்டுருப்பாரா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்போ என்ன சொல்லியிருக்காரு, அந்த சொத்துலாம் எனக்கு இல்லை, அது வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன சொத்து இருந்துச்சுன்னா அது வந்து விற்று எங்களுக்கு எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு. உதயநிதி அவர்கள் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து உதயநிதி அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பார்க்குறோம். இது ரெண்டு எப்படி பாருங்க. இல்லைங்க, அதான் நீங்கள் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டது, அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது. லீகல் நோட்டீஸ், அவர் லீகல் நோட்டீஸ் வர்றது, உதயநிதி அவர்களுடைய ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ரியாக்ஷன் சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது. முதற்கட்டமா இதை எப்படி பாக்குறீங்கன்னு உங்களோட கருத்துல இருந்து அதுக்கப்புறம் நான் க்வெஸ்சன். நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த டிஎம்கே திமுக ஊழல் வெளியிட போகிறேன் அப்படிங்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஜனவரி மாதத்திலிருந்து அடுத்த ஒரு 4 மாதத்தில் நாங்கள் கடுமையாக வேலை செஞ்சு ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இந்த திமுகவுடைய ஊழல் பட்டியல் என்பது மிக பெரிதாக பேசப்படும், ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை உண்டாக்கும், ஒரு பெரிய அதிர்வலைகளை உண்டாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ நல்லா வந்து தொடர்ச்சியாக ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள்லாம் வேலை பார்த்துருக்கோம், நம்ம ஊழலுக்கு எதிராக நிறைய தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்ருக்கோம். நீ பொதுவாக இங்கே வந்து ஊழல் இருக்கான்னு கேட்டால் ஆமாம், நீங்கள் வந்து அது திமுக அதிமுக இன்னும் சொல்லப்போனால் கட்சி மட்டங்களே ஊழல் இருக்கா, ஒரு கட்சி பதவிக்கு வர்றது கூட ஒரு 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 செயலாளர் வட்ட செயலாளர்லேருந்து ஒரு பல இதுக்கும் ஊழல் இருக்கா, அதுக்கு வந்து பணம் வாங்குறாங்களானா ஆமாம் இருக்குது, இதெல்லாம் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் பல நேரங்களில் கேட்கப்படுற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எவிடன்ஸாக நீங்கள் என்ன கொடுக்க முடியும், இது வந்து ஒரு ஒரு விசாரணை வாய்ப்புலையோ இல்லை வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ரோப்லையோ நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதா ஒரு பெரியது. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போது மத்தியில் ஆள்கின்ற பாஜகவுடைய தமிழக பிரதிநிதியாக இருக்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு உடல் பட்டியல் வெளியிட போகிறார் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் வந்து இதுவரை வெளிவராத, இது வரைக்கும் யாருக்கும் மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து இந்த ஒவ்வொரு இதுலையும் எப்படி ஊழல் நடக்குது பாருங்கள், இந்த ஒவ்வொரு அமைச்சரும் எவ்வளோ ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க, இப்போ எவ்வளோ கமிஷன்லாம் வாங்கியிருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வருவார் அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு சாதாரணமாக ஓகே பார்க்கலாம், அண்ணாமலை அவர்கள் எது பெருசாக பண்ண போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அன்னைக்கு அந்த அவர் அந்த ஊழல் பட்டியல் என்பது அப்புறம் அது சில இதில் சொத்து பட்டியல்னு மாறிச்சு, அப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் திமுக கோப்புகள் அப்படிங்கிறதா அவர் வந்து இப்போ ட்விட்டரில் வெளியிட்டது. கலைஞர் படத்திலிருந்து அவங்க குடும்ப உறுப்பினரோட புகைப்படம்லாம் வெளியிடுதுங்கிற பார்த்து அப்பொழுதே டக்குன்னு இது என்னது, திமுக ஊழல் பட்டியலும் திமுக சொத்து பட்டியலும் திமுக கோப்புகள் அப்படின்னு மாறிடுச்சு. அந்த கோப்புகள்னா என்ன சொல்ல வராங்க? ஏன்னா கோப்புகள் டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொரு வேட்பாளரும் நீங்கள் திமுக வர்க்கணும் அதிமுகக்கிடம் தேர்தல் நிற்கிற எந்த ஒரு வேட்பாளரும் இன்றைக்கி வந்து அஃபிடாவிட் கண்டிப்பாக தாக்கல் பண்ணணும். என்னுடைய சொத்து என்ன, நம்ம நான் நிற்கிறேன்னா அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, என்னுடைய என்னை சார்ந்து இருப்பவர்கள் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை கையில் போட்டிருக்க நகை என்ன, எனக்கு எவ்வளோ இடம் இருக்குது, என்ன வண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு போன்ற எல்லா விஷயங்களையும் நான் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். அதை நான் மறைக்கிறேன்னா மறைக்கலங்கிற வேறு விஷயம், ஆனால் தெரிவிச்சு தான் ஏதோ நீங்கள் அஃபிடாவிட் போட்டுதாகணும். உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு முதல்ல பல விஷயங்கள் போட்டுதான். அப்போ அதுதான் ஒருவேளை சொத்து ஒருவேளை டிஎம்கே ஃபைல்ஸுங்கிறது அதோட முடிஞ்சிருமோனு சின்ன ஒரு அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு வருத்தம்லாம் இருந்து. அதற்கு பிறகு திமுக சார்ந்தவர்களாக வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து வெளியே போடுறோம், டிஎம்கே ஃபைல்ஸ் டாட் ஐயன் வந்து நாங்கள் எடுத்துருவோம், இதுதான் அண்ணாமலை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத் ரட்சகனுடைய ஃபோட்டோ ஆராசா அவருடைய சொத்து மதிப்பு பண்ண இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதில் டக்குன்னு எனக்கு தோணுச்சு, ஓகே ஒருவேளை இது வந்து சொத்து மட்டும்தான், இவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது,
இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே நிறைய பப்ளிக் டொமைன்ல இருக்கிற விஷயங்களை தான் எடுத்து போட போகிறாரோ அப்படிங்கிறத படத்தினால் வந்து திமுக கோப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சார். ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது முதலடியாக முதல்ல அவர் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா இது எதற்காக ஆரம்பித்தது அப்படின்னு பேக்ரவுண்ட் போகும்பொழுது என்னுடைய நான் கட்டியிருக்கிற கை கடிகார வாட்சை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு, ரஃபேல் வாட்ச் அப்படிங்கிற கான்ட்ரவர்சி இருந்தது. அந்த கான்ட்ரவர்சிக்கு நான் நிச்சயம் பதில் சொல்கிறேன், எனக்கு வந்து ஏப்ரல் 14 அன்னைக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த பதில் சொல்கிற அன்னைக்கு நான் வந்து திமுக இதுவரைக்கும் திமுக அமைச்சர்கள் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து அதோட உடல் பட்டியல் வெளியிடுறேன்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்கிறத ஆரம்பித்தார். ஸோ முதல்ல வந்து ரெண்டு பார்ட்டை பிரிச்சுக்கிட்டோம்னா அவர் வந்து முதல்ல தன்னோட வாட்ச் பற்றி தான் பேசுகிறேன். ஸோ வாட்சை பற்றி பேசும்பொழுது ஏற்கனவே வந்து ரஃபால் வந்து அந்த விமான பார்ட்ஸ்லேருந்து செய்தது, அதனால் நான் ஒரு தேசியவாதி தேசியவாதிங்கிற அடிப்படையில் நான் அந்த வாட்சை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி அந்த அவர் அந்த வாட்சு குறித்து பேசிய பிறகு ரெண்டு கேள்விகள் எழுந்து விட்டது. இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ரஃபேல் வாட்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரெண்டு புதிய கேள்விகள் எழுந்துருச்சுன்னு பார்க்குறேன். ஒன்று, அவர் சொல்கிறபடி அவர் வந்து என்னோடய நண்பர் சேரலாதன் அப்படிங்கிறவர்கிட்ட நான் வாங்கினேன், மே மாதம் தான் நான் வாங்கினேன். இந்த மார்ச் மாதம் தான் வந்து இது வந்து முதல்ல ப்ரொடக்ஷனுக்கே ப்ரொடக்ஷனாகி வந்தது. மார்ச் மாதம் சேரலாதன் வாங்கினார், மே மாதம் அவர்கிட்ட வந்து வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ அதில் பார்க்கும் பொழுது இவர் கொடுத்த அந்த பில்லும் அந்த ரிசிப்டும், அதாவது இவர் ஒரு 4.5 லட்சத்துக்கு அவர் வாங்கியிருக்காரு, 3 லட்சத்துக்கு நான் வாங்கும் பொழுது நான் இது வந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி போட்டு வாங்கினேன் அப்படிங்கிறதுலையும் இந்த சீரியல் நம்பர் அப்படிங்கிறது வேறு வேறு இதாக இருக்குன்னு பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து முன்னாடி அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது வந்து மொத்தம் வந்து 500 வாட்ச், இதில் வந்து 2 வாட்ச் மட்டும் தான் இந்தியாவில் இருக்குது, அதில் 149வது வாட்சாக இந்த வாட்ச் நான் கட்டிருக்க வாட்ச் இருக்குன்னு சொல்லி சொன்னார். இப்பொழுது செய்தியாளர்கிட்ட பேசும்பொழுது 147வது வாட்ச் அப்படிங்கிறது. ஓகே, ஸ்லிப் ஆஃப் டங்காக கூட இருக்கலாம், நீங்கள் ஓகே 149 அதையும் பெருசாக பெரிய இதாக்கிட்டுருங்க அப்படிங்கிறது நான் கூட கடந்து போயிடுறேன். அவர் சொல்லும் பொழுது 4.5 லட்சம் ரூபாய்க்கு அவர் வாங்கின வாட்சாக எனக்கு தெரிந்த நண்பர்ன்ற காரணத்தால் 3 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தார். ஓகே, நான் தட்பு ரீதியில் கொடுக்குறார், சரி. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கான கேஷ் டிரான்சாக்ஷன் என்ன, இல்லை அவர் வந்து இது எதன் மூலியமாக வாங்கினார், நீங்கள் வந்து நான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணி செக் கொடுத்தேன், இல்லை 3.5 லட்சம் ரூபாய் நான் வந்து விட்ரா பண்ணி கொடுத்தேன், இல்லை 2 தவணையாக 1.5 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்தேன். ஏன்னா அவரே வந்து 10 வருடத்திற்கான தன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்காரு. அதில் அலசி பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்னு பார்க்குறோம். ஸோ 3 லட்சத்துக்கு எப்படி நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணீங்க, இது யார் மூலியமாக நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை ஏன் அக்கௌண்ட்டில் நடக்கலை, இதனோட ஒய்ஃப் அக்கௌண்ட்லேயே வேறு ஏதாவது அக்கௌண்ட் நடந்துச்சுன்னா அப்போ அதை ஒரு சொல்லியிருக்கணும். அந்த ரெண்டு விஷயங்களுக்கும் அவர் வந்து பதில் சொல்ல அது வந்து தேவையில்லாமல் இன்னொரு கான்ட்ரவர்சிக்குள்ள போயிட்டாரோ, இது வந்து இன்னுமே இதில் சில கேள்விகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்திருச்சு அப்படிங்கிற பார்க்குற இந்த ரெண்டு விஷயங்களும் அவர் கிளியர் பண்ணணும். அவரே சொல்லியிருக்காரு, ஒரு வாரம் நான் இன்னைக்கு வந்து கேள்வி பதில் செஷன் கிடையாது, ஒரு வாரம் கழித்து கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது தான் ரொம்ப எளிமையான அரசியல்வாதி, முதல் தலைவர் அரசியல்வாதி படுகின்ற சிக்கல்கள் அதெல்லாம் பற்றி பேசுகிறார். உண்மையிலே வந்து இப்போ நானும் அரசியல் கட்சியில் இருந்திருக்கேன், முன்னாடி வந்து லோக்சத்தன அரசியல் கட்சியில் இருந்திருக்கேன். அந்த அரசியல் கட்சியில் ஒரு முதல் தலைவர் அரசியல் சின்ன கட்சியில் இருந்து செயல்படுறது ஒரு கட்சியை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நான் வந்து என்னுடைய அளவிற்கு ஒரு கட்சியை ரன் பண்ண சென்னையில் கூட ரன் பண்ணுறேன்னா எனக்கு மாதம் 1 லட்சம் கட்சியை நடத்துறதுக்கு தேவை. அந்த பணத்தில் நாங்கள் எப்படி வாங்குவோன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி நீங்கள் ஒரு பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு திட்டம் மாதிரி ஆரம்பிச்சு நீங்கள் வருஷம் மாதம் எங்களுக்கு இஎம்ஐ மாதிரி நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுங்க, அது 100 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ரன் பண்ணுவோம், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கான சிக்கல்கள் இருக்குது. யாருக்கு இருக்குன்னா எங்களை மாதிரி புதிய கட்சிகள் ஆரம்பிக்கிறவங்க சின்ன கட்சிகள் சின்ன இயக்கங்கள் நடத்துகிறவங்க சிக்கல்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் பாஜக மாதிரி தேசிய அளவில் காலவுண்டு இருக்கிற கட்சி, நீங்கள் பாஜக சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட கட்சியிலிருந்து நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்வது முதல்ல ஏற்புடையதாக இல்லை. ஒன்று. இன்னொரு ஒரு சிக்கல் இடம்னு அவர் வந்து என்னுடைய நண்பர்கள் மூலியமாக எனக்கு வந்து மாதம் 7-8 லட்சம் ரூபாய் செலவாகுது, அதெல்லாம் நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் என்ன கேள்வி இல்லைன்னா யார் இந்த நண்பர்கள், நண்பர்கள் கொடுக்கணும் தவறே இல்லை, இந்த ஆரம்பமாக கொடுக்கணும், யாரோ நல்லவங்களாம் சேர்ந்து பாஜக வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எங்களோட கட்சி வந்து ஜெயிக்க தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்ப குறிப்பிட்ட நான் சொல்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 40 பேர் 50 பேர் கொடுக்குறாங்கன்னா பாஜக மாதிரியான பெரிய கட்சிக்கு நிச்சயமாக நண்பர்கள் செய்யலாம், தவறே கிடையாது. மாதம் எனக்கு 7-8 லட்சம் ரூபா அதில் வந்து வாடகை இவ்வளோ கொடுக்குறேன், என்னோட பிஏக்கு இவ்வளோ கொடுக்குறேன், என்னோட அன்றாட செலவுகள் இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது எதன் மூலியமாக அந்த பணம் பெறப்படுகிறது, எப்படி அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. உங்களுக்கு வந்து ஒருத்தர் வீட்டு வாடகை வீட்டு ஓனர்கிட்ட டேரெக்டாக கொடுத்துட்றாரா, இல்லை உங்கள் 3 பேருக்கு சம்பளம் கொடுக்கும்போது அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்றாங்க, அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது ஒட்டுமொத்தமாக 7-8 லட்சம் அப்படிங்கிறது சாதாரண மட்டும் கிடையாது. ஒரு பக்கம் வந்து நான் ரொம்ப எளிமையான அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் 7-8 லட்சம் செலவு செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முரணான விஷயங்களாக தெரியும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் அண்ணாமலை வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறான்னு பார்க்குறேன். ஒன்னு இது ஒரு விஷயம், இப்ப நீங்க சொன்னதுங்கிறது ஒரு விஷயம், இது வந்து அண்ணாமலை அவர்கள் சம்பந்தமானது. இது வந்து ஒரு நம்ம 4 லட்சமே வச்சுப்போம், இல்ல 3 லட்சம் அந்த வாட்ச் மதிப்பு வச்சுப்போம், அதற்கு பின்னாடி ஒரு பெரிய நம்பர் சொல்றார், அது வந்து டிஎம்கே ஊழல் சம்பந்தமானது, அவங்களுடைய ஊழல் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற அவர் கிளைம் பண்ற விஷயமானது.
கிட்டத்தட்ட 130,000 கோடிக்கு மேல அந்த சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல நமக்கு அவர்கள் அவங்க தனியா அரசியல்வாதி எல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை, அவங்க எல்லாமே பிசினஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அதுல இருக்கக்கூடியவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து சிக்கல் வருது. அது எல்லாம் விவாத புள்ளியாக அங்கதான் மாறுது. அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிற போது இவர்களுக்கு இவ்வளவு சொத்து எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுல. நிச்சயமா இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, இப்போ நீங்க ஜெகத்ரட்சகன் அவர்கள் வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும், பாண்டிச்சேரி போயிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நானே ஃபுல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பாண்டிச்சேரி அந்த அளவுக்கு ஃபுல்லா செலவு, அதாவது இன்னைக்கு நம்ம தேர்தல் அரசியல் பாக்குறோம், நீங்க வந்து பெரிய கட்சியில இருக்கிற, அதாவது ஒன்னு ஜெயிக்கிறவரோ இல்ல அடுத்ததாக இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு வருகிறவர்கள், ஒரு நாடாளுமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தல்னா நான் வந்து இத்தனை கோடி செலவு செஞ்சதான் முடியும் ஒரு தொகுதிக்கு. அதாவது ஒரு 6 தொகுதி வருதா, ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் ரூபா, 40 × 6 = 2.5 கோடி, 3 கோடி வரைக்கும் செலவு செஞ்சதான் முடியும். ஒரு சட்டமன்ற தேர்தலா, சட்டமன்ற தேர்தலா ஒரு 30-40 லட்சம் செலவு பண்ணாதான் முடியும். நீங்கள் லீகல் லிமிட்டுங்கிறது வேற, நீங்க வந்து அது லட்சத்திலிருந்து பல கோடிகள் வரைக்கும் போதும். சாதாரண உள்ளாட்சி தேர்தலா, உள்ளாட்சி தேர்தலில் உங்களோட லிமிட்டே வந்து 16,000-15,000 பேர் வச்சிருக்கும். ஆனால் நான் செலவு பண்ணுறதுங்கிறது 1 லட்சம் 2 லட்சம் மக்களுக்கு பணம் கொடுக்கறது கூட்டம் போடுறது பெருசாகிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண் கூட பார்க்குறோம். நீங்கள் இங்கேருந்து பணம் இருக்கு, இப்போ பார்த்தோம், இப்போ நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பார்த்தோம், எவ்வளவு அநியாயங்கள் ரெண்டு பக்கம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி நடந்து பார்த்தோம், ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குனாங்கிற பார்த்தோம். நீங்கள் சில பேர்ட்ட பேசும்பொழுது நான் என்னோட குடும்பத்தோடு சேர்ந்து மொத்தமாக ஒரு 60,000-70,000 சம்பாரிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லுவார். ஒரு நண்பர் வந்து நான் ஐஃபோன் வாங்கிட்டேன் இவங்க கொடுத்த பணத்தை வச்சு சொல்லி சொல்லுவார். இப்போ அந்த அளவுக்கு இங்கிருந்து பணம் பறிக்கிறதுனா இதெல்லாம் கொள்ளடிக்கப்பட்ட பணமா ஊழல் பணமா? ஆமாம், கொள்ளடிக்கப்பட்டதா ஊழல் பணம் தான், அதில் மாற்று கருத்தில். இப்போ ஜெகத்ரட்சகன் அவர்கள்ட்ட இன்னைக்கு 50 கோடி எவ்வளோ சொல்லிக்கிறேன், 50,000 கோடி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன ஒரு கேள்வி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒன்று இந்த பணத்தை எந்தெந்த சோர்சஸ் மூலியமாக சம்பாரிச்சாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, நீங்கள் வந்து இப்போது பாஜக நினச்சா பாஜக மேலே வைக்கிற ஒரு விமர்சனம் என்பது, நீங்கள் ஊழல் செய்கிறவங்க இப்போ செலக்டிவாக நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்க வீட்டுக்கு இடி ரைடு அனுப்புறதோ இல்லை மற்ற விசாரணை அமைப்புகளை அமைக்கிறதோ பண்ணுறீங்க. இன்னைக்கு திமுகவும் பாஜகவும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறார்களா? ஆமாம், எதிரெதிர் துருவங்கள் தான் இருக்குது. நீங்கள் சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கும் திமுகவுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியும். அண்ணாமலை ஒரு லீடராக வந்து தொடர்ச்சியாக எதிர்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற தெரியும். இப்போ ஜெகத்ரட்சகன் மேலேயோ இல்லை மற்ற அமைச்சர்கள் மேலேயோ இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மேலேயோ வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரைடு அனுப்பிச்சிருக்கலாமா இல்லை விசாரணை அமைப்புகள் ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்கலாம்னா நிச்சயமாக முடியும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆளுநரே இப்போ வந்த பிற ஆர்என் ரவி அவர்கள் அவர்களுக்கும் இவருக்கு எவ்வளோ முட்டிக்கிட்டு இருந்தது அதை அவரு கூட செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். அவரை பார்த்து எவ்வளவோ பேர் பேசுறாங்க, பட்டியலாம் கொடுக்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் 2-3 தடவை ஊழல் பட்டியலாம் கொடுத்துருக்கலாம். அப்போ ஏன் இந்த விசாரணை அமைப்புகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ திமுக வந்த பிறகு அதிமுக மேலே எல்லா அமைச்சர்கள் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டு இவரெல்லாம் தண்டிக்கப்படுறோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சா, இந்த 2 வருஷத்தில் எத்தனை அமைச்சர்கள் மேலே அட்லீஸ்ட் அரெஸ்டாவது பண்ணியிருக்காங்க? அரெஸ்ட் பண்ணால் கூட சரி, அரசியல் பழிவாங்கல் ஆகிடும், அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் நோக்கி போகிறோம். நீங்கள் முதல்ல எந்த அமைச்சர் வீரமணி இல்லையா, வீரமணி அந்த வி சீரீஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, வீரமணி அப்புறம் தங்கமணி விஜயபாஸ்கர் அப்படின்னு வரிசை வந்துட்டு எல்லாம் அந்த முதலாக போன அவங்களுடைய இதுல இருந்து கூட எத்தனை பேர் மேல சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க திமுக அதிமுகவே இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்கிற மாதிரி தானே தெரியுது. அப்போ அதுதான் இங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ இந்த ஊழல் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த ஊழலை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுற கோர்ட் ஆஃப் லாவில் ப்ரூவ் பண்ணி, நீங்கள் ஜெயலலிதாவோட வழக்கு சொத்துக்குவிப்பு வழக்கில் எவ்வளோ பெரிய நீண்ட நெடிய போராட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி நாங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை விசாரணை அமைப்புகள் வைத்து அந்த விசாரணை அமைப்புகள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுத்து மக்கள் மனசில் உண்மையிலே இவங்க வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்புங்கிறது வரும். நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், திமுக வந்து ஒரு ஸ்டெப் தான் வைக்கிறாங்க, அந்த ஸ்டெப்லேயும் நம்பிக்கை இல்லை. என்ன நடக்குது உங்களுக்கு உள்ள பேசிக்கிட்டீங்களா? விஜயபாஸ்கர் உங்களை பார்த்து சந்திச்சு அதை அமௌண்ட் கொடுத்துட்டாரா, தங்கமணி உங்களை பார்த்து அமௌண்ட் கொடுத்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் சாதாரணமாக எழுது. அப்படிங்கும் போது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு, ஒரு சொத்து மதிப்பு 50,000 கோடி, அவர் ஏவ வேலுமேல 5,000 கோடி இருக்குன்னா அந்த பணம் எங்கிருந்து வந்தது? நான் சொல்றேன், நீங்க இந்த காங்கிரஸ் ஃபைல்ஸ் மாதிரி நீங்க இன்னும் ஒரு 20 வருஷம் கூட எடுத்துக்கங்க, அந்த முழுசா கூட தோண்டி எடுங்க, தப்பு இல்லை. நீங்க இந்த வருஷம் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, இந்த இவங்க வந்ததுக்கு அப்புறம் எடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த ஒவ்வொன்றுக்கும் சோர்ஸ் என்ன, அந்த சோர்ஸ்ல இருந்து இவர்கள் வந்து ஏன் இது ஒரு நாளுக்கு இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தெரிந்த விஷயம், ஒரு விசாரணை அமைப்புகளுக்கு ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு ஏன் தெரியாமல் இருக்கிறது, அவங்க மேல ஏன் ரைடு விடாம இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியா நீங்க வந்து மக்கள் மத்தியில இருக்கு. நான் சொல்றேன், மக்கள் அது இயல்பா எழுப்புவாங்க, ஓகே இங்க சொத்து பட்டியெல்லாம் போட்டீங்க, ஓகே மலைப்பா இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க அந்த ஏவி ஒன்று போட்டார் இல்லையா, அவர் ஏவி போடும் போது மக்கள்லாம் எவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு சினிமாட்டிக்காக தான் எனக்கு தோணுச்சு. இது வந்து நம்ம சினிமாவில் பார்க்கும்பொழுது ஒரு ஹீரோக்கான ஒரு ஏவி ஒன்று போடுவாங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஏழை பங்காளனாக இருக்கார் பாருங்க, அவர் வந்து மக்களுக்காக எவ்வளோ பண்ணுறார், கிட்டத்தட்ட ராபின் ஹூடா மாதிரி எவ்வளோ பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அண்ணாமலை அவர்கள் சொல்கின்ற மெசேஜ் என்ன, நீங்கள் வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம், இப்போ வந்து
ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கப்போ ஏடிஆர் லிஸ்ட் போட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளவு எம்எல்ஏக்கள் நிக்கிறாங்க, அவங்களோட சொத்து மதிப்பு என்ன, அவங்க கிரிமினல் எல்லாம் அபிடாவிட் வச்சு வந்துட்டு இருக்கீங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இங்க எல்லாருமே பணம் பெரும்பான்மை பெரு பணக்காரர்களாவா இருக்கிறாங்க பாக்குறோம். இப்ப முதலோட லிஸ்ட் போடும் போது ஜெகன்மோகன் ரெட்டி ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, 500 கோடி அவர்கள் சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் இப்படி இருக்கும் பொழுது திமுக மட்டும் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக மட்டும்தான். இந்த திமுக வந்து இப்போ ஒரு 50,000 கோடி வச்சிருக்கனாலயோ ஒரு 5,000 கோடி வச்சிருக்கிறதுனாலயோ தான் நீங்க எல்லாம் வறுமையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன கேள்வி வேணும், அப்ப நீங்க அண்ணாமலை எந்த பொறுப்புல இல்லை, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ இல்லாத போது நீங்கள் மாசம் மாசம் 7 லட்சம் 8 லட்சம் நீங்க செலவு பண்றீங்களே, அப்ப நீங்க அதை பேசலாமா, நீங்க கிட்டத்தட்ட நல்ல கண்டு மாதிரி ரொம்ப சிம்பிளான அரசியல் வந்து சொல்லிட்டு நீங்களும் அவர் செலவு செய்யும் போது அப்ப அவங்க அந்த இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நான் பாக்கு. அதை வந்து நீங்க அதனாலதான் நீங்க ஒரு மதிப்பு சொல்லணும், நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க பார்ட் 4, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 கூட வரலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சொத்து பட்டம் ரிலீஸ் பண்ணும்போது நான் வந்து இப்போ லிஸ்ட்டு மொத்தம் ஒரு நான் டார்கெட் பண்ணுறது 30 பேர், அந்த 30 பேரில் மொத்தம் ஒரு 5 பேர் இன்றைக்கி 5 பேர் சொத்து மதிப்பு இது அவங்க ஊழல் செஞ்சு இப்படி பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த ஊழல் பணத்துக்கான நாங்கள் அடுத்து நான் விசாரணை அமைப்புகள் நான் போய் கொடுப்பேன், நீங்கள் இதுவரைக்கும் பாஜக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம் நான் போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது மிகச்சரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு சொத்து பட்டியல் மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படி போறதுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாதவங்களுக்கு. இதுல சொத்து பட்டியல்னு ஒரு பக்கம், அதுல வந்து டைரக்டான ஒரு 2 சார்ஜஸ் இருக்கு. ஆமா, ஒன்னு ஸ்பெசிபிக்கானது, ஒன்னு முதலமைச்சர் மேடம் இந்த சிஎம்ஆர்எல் சம்பந்தமானது 2011 கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் லஞ்சம் தரப்படுது, அதை வந்து தேர்தல் நிதிக்காக பயன்படுத்தினாருங்கிறது நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து துபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து உதயநிதி அவர்கள் ஏற்கனவே டைரக்டரா இருந்த நிறுவனம் வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது 2. ஸோ இந்த 2 விஷயமுமே வந்து ஒரு டைரக்டான இதுக்கு முன்னாடி வந்து இந்த உதயநிதி சம்பந்தமானது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் மீதானது எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி இல்லை, ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த மேம்பாலம் ஊழல் கலைஞர் மேலே போடும் போது ஸ்டாலின் மேலையும் சேர்த்து போட்டாங்க, ஆனால் அந்த வழக்கு பெருசாக எடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆல்ஸ்டாம் நிறுவனத்திற்கு அவர் வந்து ஃபேவர் பண்ணிருக்காரு, அதுக்காக இவருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கோம்னா, நீங்க 2011 இல்லையா எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த சில விஷயம், நீங்க அதற்கப்புறம் என்ன பாக்குறேன்னா ஜெயலலிதாவோட ஆட்சி, நீங்க அங்கே இருக்கிற இப்போ இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் வந்து நிச்சயமாக நீங்க அடுத்ததாக ஜெயலலிதா பதவி இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி, ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் திமுகவும் அதிமுகவும் கலைஞரும் ஜெயலலிதாவும் எப்படி இருந்தாங்க அப்படி நமக்கு தெரியும். நீங்க ஸ்டாலின் ஜெயலலிதாவோட இது வேற, கெமிஸ்ட்ரிங்கிறது வேற, இங்க கலைஞருக்கும் ஜெயலலிதா அப்படி கிட்டத்தட்ட 2 பேரும் எப்படி பழிவாங்க முடியுமா பழிவாங்க முடியாதாங்கிற அளவுக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்து பார்த்துக்க மாட்டாங்க, இவங்களுக்கு அவங்க சிறையில் போடுறது அவங்க சிறையில் இந்த மாதிரி காட்சிகளாக பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அல்வா மாதிரி விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னா ஜெயலலிதா அது சும்மா விட்டுருப்பாரா? நீங்கள் வந்து அவர் வந்து 2016 பிறகுதான் அவர் இறந்து போயிறார். அப்போ அந்த அவர் முதல் ஆட்சி காலத்தில் அவர் 5 வருடம் நீங்கள் வந்து திமுகவை பழிவாங்குவதற்கு திமுக வந்து சாலிடான ஒரு விஷயத்தில் தூக்கி உள்ளே போடுறதுக்கு அவங்க அப்படின்னு ஸ்டாலினை ஒட்டுமொத்தமாக அடக்கிறேன்னா அவங்க தெரியும், கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் தான் வரப்போறாங்க தெரியும், அடக்குவதற்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஜெயலலிதா அவர்கள் அவ்வளோ சும்மா விட்டுருப்பாங்களா? அப்படி இதில் இந்த விவகாரத்தில் ஒரு சின்ன கேள்வி, அதாவது இவ இருக்கிற 2 பேருக்குமே இந்த ஒரு மாதிரியான விஷயத்தில் ஒரு சாஃப்டான ஒரு டீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிதானே விமர்சனம் வைக்கப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்டதை சொல்றேன், கொளத்தூர் தொகுதியில சைதை துரைசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எடுத்து போட்டிட்டார், ரொம்ப சின்ன மார்ஜின்ல தான் வந்து தோற்று போனார். அதற்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைதை துரைசாமி அவர்கள் ஜெயித்ததாக அறிவிக்கப்பட்டது, அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஜெயித்ததாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே வந்து அதிமுகவோட திமுக பேசி இருக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னொன்னு பா சிதம்பரம் வழக்கு, பா சிதம்பரம் வெர்சஸ் ராஜகண்ணப்பன், இங்கேயும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப ரீசெண்டா சேப்பாக்கத்துல உதயநிதி அவர்கள் நிற்கும் போது அதே இடத்துல வந்து கேண்டேச்சரா குஷ்பு அவர்கள் போடா இருந்தாங்க, ஆக வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1000 விளக்கு மாத்தினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளவு முட்டிக்கிட்டு அரசியல் எவ்வளவு இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சாஃப்டா ஒரு டீல் வச்சுக்கிறாங்கிறது தெரியுது இல்லை நம்ம நிச்சயமா. நீங்க அதான் சொல்லலையா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் இப்போ சொல்றேன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஆனா அது எந்த அளவுக்குன்னா நீங்க வந்து நடவடிக்கை எடுத்து சிறைக்கு தள்ளி சார்ஜ் ஷீட் போட்டு உன ஒட்டு மொத்தமா நான் வந்து காலி பண்றேங்கிறது அதுங்கிறது கிடையாட்டி கூட நீங்க ஆரம்பகட்ட விசாரணை, நான் சொல்றேன் நீங்க இப்போ ஒரு நிறுவனத்திற்கு இவர் வந்து சாதகமா நடந்திருக்காரு, ஏன்னா நீங்க சேமாரல் இப்போ கலைஞர் வந்து தொடர்ச்சியாக அவருடைய கனவு திட்டம் மெட்ரோ ரயில் சொல்லி சொல்லுவாங்க, அதற்கு பிறகு ஜெயலலிதா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது கூட ஜெயலலிதா அவரோட இறந்து போறதுக்கு சில நாட்கள் முன்னாடி லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற பாக்கு. அப்போ அந்த மாதிரியான விஷயத்துல இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு, இவருக்கு 200 கோடி ஃபேவர் பண்ணிருக்காங்க, இதன் மூலியமா தேர்தல் செலவு பண்ணிருக்காருன்னா ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாம இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த விஷயம் இந்த குற்றச்சாட்டை ஜெயலலிதா முன் வச்சு பேசியிருப்பாங்களாவது நடக்கும், சட்டமன்றத்தில் இது பெருசா விவாதிக்கப்பட்டிருக்கும் பேசப்பட்டிருக்கும், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருப்பாங்க, இது வந்து இவர் மேலே நடவடிக்கை எடுங்க, இவர் வந்து ஃபேவர் பண்ணுங்க, திமுக இந்த மாதிரி காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற போனல. இப்போ நீங்கள் கோடநாடு கிளாசிக் எக்ஸாம்பிள், கோடநாடில்
எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற பூதகரமான விஷயம் போயிட்டே இருக்கு. ஆனால் நீ டேரக்டாக அவர் கை வைக்க மாட்டேறாங்க. இன்னும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, உள்ள என்ன நடக்குது, சில பேர் இப்படிங்கிறாங்க, சில பேர் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற அந்த அளவில் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ கொடநாடுல வந்து அவரை வந்து ஒட்டுமொத்தமாக விட்டுருவோம், கொடநாடே விசாரிக்க மாட்டோம் அப்படிங்கிற கிடையாது. இந்த ஊழல் வழக்குகளை வரிசையாக வந்து எல்லார் மேலேயும் சார்ஜ்ஷீட் போட எஃப்ஐஆர் போடுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, அவங்கள ரெண்டு மூணு நாள் வந்து ரைட் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நடக்கும். திரும்ப திரும்ப கூட தேவைப்பட்ட எஸ்பி வேலுமணி திரும்ப ரைட் பண்ணுவோம், அது வரைக்கும் நடக்கும். ஆனால் அடுத்ததாக சார்ஜ்ஷீட் போடுறதோ அதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதோ கோர்ட்டில் வந்து கேஸ் நடத்துறதோ அப்படி நடக்காது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து கேட்டீங்கன்னா இது ஊழல் கட்சி அது ஊழல் கட்சி அப்படின்னு சொல்கின்ற அளவுக்கு ஒரு பேரளவில் ஒரு லிப் சர்வீஸாவது பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. நீங்க அது கூட நடக்காம இருக்கு அப்படிங்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2011 அரசியல் சூழல் நம்ம பாக்கணும்ல, 2011 வந்து அந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் திமுக வந்து படுதோல்வி, எதிர்கட்சியோட அந்தஸ்து கூட இழந்துருச்சு. அப்போ வந்து எதிர்கட்சியே வந்து விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அந்த ஒரு 4 வருடங்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த 2011 அந்த காலகட்டம் இருக்கும் திமுக பெரிய ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல பண்ண மாதிரி ஒரு எதுவும் பெருசா இல்ல இல்ல. ஏன்னா அவங்களுடைய அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பின்னடைவு இருந்துச்சு. இல்ல, நீங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றாங்களா பண்ணலையாங்கிறது தாண்டி நீங்க வந்து இப்ப திமுக எதிர்கட்சியா கூட இல்ல, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்க அடுத்து நடந்த 2014 தேர்தலையும் படுதோல்வி அப்படி இருக்கும்பொழுது நீங்க என்னைக்கா இருந்தாலும் திமுக அகேன்ஸ்ட் அதிமுகங்கிறதா நீங்க நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அரசியல் எதிரி யாருன்னா கலைஞர் தான். அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு இல்லையா? அந்த வாய்ப்பை நிச்சயமாக நீங்க இந்த அரசியல் கட்டத்தில் கூட இல்லை, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக தோல்வி முகம் சந்திட்டு இருக்க கட்சி, அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக திமுக. இப்போ நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆரோ இல்லை மற்றவர்களோ நீங்கள் எதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து திமுகங்கிற தீய சக்தியை அளிக்கணும், அதுதான் எங்களோட மெயின் கோல். நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும், அதெல்லாம் அடுத்தது தான், ஃபஸ்ட்டு அந்த அஜெண்டா தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை வந்து ஓரளவு கூட எடுத்துகிட்டு போகாமல் விட்டுருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நீங்கள் வந்து அது ரொம்ப அந்த நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இல்லை அப்படின்னா கூட இதை வந்து ஒரு ஸ்டேஜுக்காவது ஜெயலலிதா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த ஸ்டேஜு கூட எடுத்துகிட்டு போகாத அளவிற்கு ஜெயலலிதா வந்து அறிவற்றராக இருந்திருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அது ஜெயலலிதா விட்டதான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் எடுத்துகிட்டு வராங்கிறது ஒன்று ஒன்று. சிஎம்ஆரால் அதை மறுத்துருக்காங்க, சிஎம்ஆரால் உங்களை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி யாருக்கும் ஃபேவர் பண்ண முடியாது, இது வந்து டியூ ப்ராசஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்க. நீங்கள் அதனால தான் நீங்கள் எப்படின்னு நான் இந்த மாதிரி செல்லும் பொழுது இன்னும் கூடுதலாக எவிடன்ஸ் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அவர் வந்து நான் சிபிஐல டைரெக்டாக போய் புகார் கொடுக்க போகிறேன் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை டெல்லியில் வந்து நான் டைரெக்டாக போய் புகார் கொடுக்க போறேன்னு சொல்லி நிச்சயமாக கொடுக்கட்டும். கொடுத்ததுக்கப்புறம் சிபிஐ வந்து அதை சீரியஸாக பர்சியூ பண்ணட்டும். சிபிஐ வந்து இப்போ பல வழக்குகள்லாம் ஆரம்ப கட்டத்தில் சுறுசுறுப்பாக இருக்காங்க, அப்புறம் வந்து என்ன ஆகுதுங்கிறதே தெரியாமல் இருக்குல்ல. அந்த மாதிரி இல்லாமல் சிபிஐ நிச்சயமாக விசாரித்து இதெல்லாம் ஒரு கால நிர்ணயத்துக்குள்ள விசாரிக்கணும்னு நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி இதை நீங்கள் தூங்க போடுறதோ இல்லை வந்து இதை திரும்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வழக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த புகாரில் முகாந்திரம் இருக்கா, பிரைமினல் இன்வெஸ்டிகேஷனில் முகாந்திரம் இருக்கா, டக்குன்னு உடனடி விசாரணை ஆரம்பிங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன சொல்லப்போனால் நீங்கள் மோடி அவர்களோ அமைச்சர்களோ துணை நிற்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதில் ரெண்டாவதாக இருக்கிறது உதயநிதி அவர்கள் சம்பந்தமானது. அவர் ஏற்கனவே டைரக்டராக இருந்த நிறுவனத்துடைய அந்த முதலீடு வந்து இவங்க துபாய் போனப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரைம் ஆபீஸ் இருக்குங்கிற மாதிரியான, இப்போ அது ஊழல் நடந்திருக்கா, 1000 கோடி ஏமாத்திட்டாங்களா, அது அவங்க பணமா அப்படிங்கிற எந்த விவாதத்துக்குமே போக வேண்டாம், அது எதுவுமே நமக்கு தெரியும். ஆனா வந்து இதுல வந்து அந்த முகாந்திரம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே டைரக்டரா அவர் இருந்த கம்பெனி, அதற்கு வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்தப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த கம்பெனி லிஸ்ட்ல இவர் பேர் இருக்கு. அதே கம்பெனி திருப்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, அதுவும் திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் போகக்கூடிய ஒரு எஃப்டிஐல வந்து இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா அதுல ஒரு பிரைம் ஆஃபீஸ் இருக்குல்ல அப்படின்னு ஒரு கேள்வி. நிச்சயமா நீங்க அப்பொழுது இந்த துபாய் பயணத்தை உங்க ஒட்டுமொத்த குடும்பமாக பயணம் மேற்கொண்ட பொழுதே இந்த விமர்சனம் எழுந்தது. இன்னும் சொல்ல போனா அவர் ஃபிளைட்லேயே பணம் எல்லாம் வச்சு கொண்டு போறாரு அப்படிங்கறதெல்லாம் வச்சு லிஸ்ட் எல்லாம் யாரெல்லாம் போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் வெளியானுச்சு. அப்படி இந்த குற்றச்சாட்டு, நீங்க 6000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த 6000 கோடியுமே திமுக வந்து இங்க இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு சம்பாரிச்ச பணம் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. நீங்கள் அதற்கு பிறகு அந்த நிறுவனங்கள்லாம் வந்து என்ன இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, ஒரு முதலீடு வந்து என்ன தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டு அதுவும் விசாரிக்கப்பட வேண்டியதான். நீங்கள் அப்பொழுதே அந்த குற்றச்சாட்டு இருந்தது. ஏன்னா நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை. அந்த லூலு மால் வந்து எதுவுமே நடக்கலை, எந்த விதமான முன்னேற்றங்களும் அதில் இல்லை. எம்ஓஐ சைன் பண்ணோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நம்பர்ஸ்லாம் சொன்னாங்க, இவ்வளோ பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் சொன்னாங்கல்ல, அது நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டியதாக. அதுவும் எந்த ப்ராப்பரான விசாரணை, ஏன்னா இப்போ நீங்கள் தமிழகத்தில் லஞ்சொழிப்பு தெரியல, மற்றவர்கள் விசாரிக்க மாட்டாங்க திமுக ஆட்சி நடக்குது. அப்போ அதையுமே வந்து எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கறது புகார் கொடுக்கலாம் நான் பார்க்கிறேன். ஏன்னா அது வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்ப என்ன சொல்லியிருக்காரு, அந்த சொத்து எல்லாம் எனக்கு இல்லை,
அது வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன சொத்து இருந்துச்சுன்னா அது வந்து வித்து எங்களுக்கு எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு. உதயநிதி அவர்கள் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து உதயநிதி அவர்கள் ரியாக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற பாக்குறோம். இது ரெண்டு எப்படி பாருங்க இல்லைங்க, அதான் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இதற்கு இது முகாந்திரம் அப்பொழுதே விமர்சிக்கப்பட்டது, முகாந்திரம் இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்னா நீங்க இது இது யாரு இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டுங்க, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வச்சுக்கலாம், அதை ஒரு மறுக்கலாம், நீங்கள் டிஃபமேஷன் சூட்டுக்கு போகலாம், அதெல்லாம் வேற. இது உண்மையிலேயே நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற விசாரணை வாய்ப்புகள் யார் செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த இடத்திற்கு அண்ணாமலை இதை நகர்த்தி சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். இவங்க என்ன வேணாலும் பேச போகிறாங்க, இவர் இல்லைன்னு சொல்லட்டும், இவர் வந்து ஆமான்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாதான் இது வந்து அரசியல் ரீதியான பழிவாங்கல் மட்டும் கிடையாது, நீங்கள் உண்மையிலே இது நடந்திருக்கு. 6,000 கோடி ஒருவேளை இவங்களுடைய பணமே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது மக்களுடைய வரி பணம் தானே, மக்களுடைய பணம் தான் வெவ்வேறு திசையில் இன்வெஸ்ட் ஆகுதுன்னா அப்போ அதை வந்து விசாரணை கொண்டு போகிறத சரியாக இருக்கும் நான் பார்க்குறேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 11 மாதங்கள் இருக்குது கிட்டத்தட்ட. பாஜகவினர் சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இஷ்யூவை வந்து நாங்கள் வந்து அலைவாக வச்சுப்போம், இந்த ஊழல் விஷயத்தை வந்து நாங்கள் அலைவாக வச்சுப்போம், அதை த்ரூ அவுட்டாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது நாடு முழுக்க நம்ம பார்க்குறோம், டெல்லியில் ஊழல் எதிர்ப்புங்கிறது எடுபட்டுருக்கு, அதன் மூலியமாக ஒரு ஆட்சி மாறி இருக்கிறது. அதே மாதிரி அந்த அண்ணாசாரை போராட்டம் அதன் தொடர்ச்சியாக ஒன்று மாறி இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி குறிப்பாக நம்ம தமிழகத்தோட சினாரியோவில் ஊழல் எதிர்ப்பு ஊழல் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி அகற்றப்பட்ட மாதிரி தெரியல. இப்போ 2011 2G ஊழலை வந்து பெருசாக சொன்னாலும் கூட அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருந்தது, மின்வெட்டு இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது 2011 ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்தது. ஸோ இப்போ இவர்கள் சொல்ற மாதிரி இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் எப்படி போகும், அது வந்து வாக்கா மாறுமா, அது வந்து திமுகக்கு எதிரான வாக்கு அப்படிங்கிறத மாறுங்கிற மாதிரி இவங்க சொல்றது அது சரியதானா இல்ல? அதுல நீங்க சொல்ற மாதிரி டெல்லியில இப்ப வந்து ஊழல் மட்டும் இல்ல, இப்ப நிர்பயா பிரச்சனையும் இருந்துச்சு, அந்த பிரச்சனை இருந்தது. ஆனா ஒரு ஊழல் காரணம் மட்டும் ஒரு ஒரு தேர்தலை வெல்வதற்கு போதுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. நீங்கள் தமிழ்நாடு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலன்னு பார்க்குறேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் திமுக அதிமுக ஊழல் செய்துள்ளார்களா, நான் சொல்கிறேன் அரசியல் கட்சிகள் மாத்திரம் எல்லாமே ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுல இந்த மாற்றுக்கு. ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற பிறகு நீங்கள் நான் சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க அவங்க வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எப்பயோ தப்பு செஞ்சுட்டாங்க, அதுக்கு எது இப்போ தண்டனை கொடுக்குறீங்க? நீங்கள் 2016 மறுபடியும் ஜெயலலிதா வருவதற்கு வைக்கப்பட்ட பல காரணம் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு அனுதாபமும் இருந்தது. அவங்க வந்து உடல்னால ஜெயிலுக்கு போனாலும் அம்மா ஒத்துக்கு சிறையில் போட்டாங்க, அப்போ நம்ம கூடுதலாக வந்து அவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறதும் இருந்தது. அதனால் இந்த ஊழல் செஞ்சுட்டாங்க, அதனால் அங்கே ஒட்டுமொத்த ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் முதல் தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கே கூடாது, தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு வந்தாங்க. நீ கலைஞர் மேலே ஒவ்வொரு ஆட்டியும் இவங்க சர்க்கார கமிஷன் அது இதுன்னு ஊழலாம் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த இந்த செஞ்சுட்டாங்க அது செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதற்கு திமுக ஜெயிச்சிருக்கே கூடாது. ஆனால் திமுக ஜெயிச்சிட்டே தான் இருந்தாங்க. பார்க்க ஊழலுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக அதை நிராகரிச்சிட முடியுமானா, அதுவும் முடியாது கண்டிப்பாக. நீ பல நேரங்களில் நீங்கள் வந்து ஊழலை மறைக்கிறதுக்கு வெவ்வேறு திசை திருப்பங்கள் நடந்துகிட்டே இருக்கும், அதுவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இங்கே இங்கே வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஊழல் இருக்கத்தான் செய்யும், இதை வந்து மாற்ற முடியாது. மக்களுமே வந்து கொஞ்சமாக கரெக்டாகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து வாக்குக்கு வந்து பணம் கொடுத்தா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், நீங்கள் ஒரு பக்கம் வறுமை இருக்குது அது ஒரு சரடான காரணம், ஆனால் இன்றைக்கு சிட்டியில் இருக்கிறவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க கூட சரி ஓகே நம்ம பணம் வாங்கலாம் என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு. இப்போ ஊழல் வந்து இங்கே புறையோடி போயிடுச்சு, ரொம்ப புறையோடி போயிடுச்சு. இதை நீங்கள் என்னதான் சிஸ்டமைஸ்டு கொண்டு வந்தாலுமே ரொம்ப கஷ்டம் தான். அதனால தான் நீங்கள் அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சிகளும் மாறாத வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதற்காக பேசாமல் இருக்கணும், பேசிட்டு தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் இது வந்து ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு ஆட்சி வந்தாலும் இப்போ முன்னாடி 40% கமிஷன் வாங்கினாங்க, 20% கமிஷன் வாங்கினாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். நம்மளே பல நேரங்களில் பார்க்குறோம், ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, நீ 3 லட்சம் கூட 4 லட்சம் கூட அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கும். இது ரொம்ப புரியோடு போயிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இது வந்து தேர்தலை இது இது ஒன்று மட்டுமே தீர்மானிச்சிருமானா, நிச்சயமாக. இப்போ 2024 வரைக்கும் இப்போ அண்ணாமலை 4 பார்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டார் அவர், சொல்லப்போனால் சோர்சஸ்லாம் கூட எடுத்து போடுறாரு, இவ்வளோ பாருங்க இப்படி தான் அவங்க சம்பாரிச்சாங்க, இவங்கள்ட்ட இது வாங்கினாங்க அப்படின்னு போட்டால் கூட அது எந்த அளவிற்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இன்னொன்று, நீங்கள் 2024 நீங்கள் போன வாட்டி நம்ம ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி இவர் திமுக ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் அதே மாதிரி இன்னைக்கு இப்போ இந்த 3rd அணி இப்போ 2rd அணிங்கிறது என்ன பண்ண போகிறாங்க, மொத்தம் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அணியில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பிக்கர் கொஸ்டின் இருக்கும்போது இந்த ஊழல் மட்டுமே போதும் திமுகவை அகற்றுவது, திமுகவை வீழ்த்துவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக 10 தான் நான் பார்க்குறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி போயிடுச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.